திமுகவுக்கு வாக்களித்தால் சாத்தானின் பிள்ளைகள். ஆமா ஆமா, அதுதான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கையா கோட்பாடா? திமுகவுக்கு ஓட்டு போடுற எல்லாருமே சைத்தானுடைய குழந்தைகள் தான் நாங்கள் பாக்குறோம். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் BOT அண்ட் MOT, அப்ளை நவ். நீங்கள் தவறான வழியில் செல்லாதீர்கள், நீங்கள் தேவமொழிக்கு எதிராக செல்லாதீர்கள், பைபிளுக்கு எதிராக, குரானுக்கு எதிராக செல்லாதீர்கள் என்று சொல்ல வேண்டிய தேவை அந்த மக்களை நேசிக்கிறது நாம தான் சொல்ல முடியும். நல்லது சொல்றது சாத்தானின் பிள்ளைகளேன்னு சொல்லியா சொல்லுவாங்க? நீ தப்பான வழியில போறேன்னா என்ன பைத்தியக்காரா, இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறீ அப்படின்னா அவன் பைத்தியக்காரனா இருக்கக்கூடாதுங்கிறதா சொல்றதான். நீங்க பேசியது வந்து சிறுபான்மையினரை காயப்படுத்தியிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, காயப்படுத்தியிருந்தா என்ன, எத்தனை முறை காயப்படுத்திருப்பாங்க, எங்களுக்கு ஓட்டு போடல, எங்களுக்கு எங்களை காயப்படுத்திருக்காங்கல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஒருவேளை விரக்தியில இருக்காரோ? விரக்தி கிடையாது. இந்த நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான அயோக்கியத்தனங்களுக்கு யார் காரணம்? திமுக. அப்ப அந்த திமுக நீங்க 18 மொத்தமாக நீங்க வாக்களிப்பீங்கன்னா ஒரு வருத்தம் வருது, ஒரு வேதனை வருது, ஒரு கோபம் வருது. இன்னைக்கு அண்ணன் சீமான் கேட்டாரு, இதே 1996 பழனிபாபா கேட்டிருக்காரு, ஜெயலலிதா வந்து முதுகில் மிதிக்கிற எதிரி, கருணாநிதி நெஞ்சில குத்துகிற துரோகி என்ற வார்த்தையை பதிவு செய்யறாரு. பழனிபாபா இஸ்லாத்திலிருந்து பேசினாலும் விமர்சிக்கப்படல, அண்ணன் சீமான் வந்து வெளியிருந்து பேசினாலும் விமர்சிக்கப்படுது, அவ்வளவுதான். எடுக்கட்சியா இருக்கும் போது கோபாக்க மோடின்னு சொல்லிட்டு இப்ப வெல்கம் மோடின்னு சொல்ற திமுக உங்களுக்கு பாஜகவோட எதிரணி, கருத்தியல் ரீதியாக, தத்துவ ரீதியாக, தர்க்க ரீதியாக பிஜேபியை கலந்து எடுக்கிறோம். எங்களை பிடிம்னா நானும் நடக்கிறேன், என் தம்பி அண்ணாமலையும் நடக்கிறாரு அப்படின்னு அண்ணாமலையை அஃபிலியேட் பண்றாரு அப்படின்னா கூட்டணியில் எதுவும் இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. இல்லை தம்பிங்க, இப்போ இது ஸ்டாலின் பெரியப்பா தான், எங்க அப்பாவுக்கு மூத்தவரும் பெரியப்பா தான், அப்படி அதாவது உறவு முறையோட நீங்க எனக்கு உன் வயதுக்கு மூத்தா அண்ணன் இல்லைன்னா தம்பி. உன் வீட்டு பிள்ளைகளுக்கு எதாவது சொல்லல, உன் வீட்டு பிள்ளைக்கு வந்து பலன் வாங்கி கொடுக்க வைக்கல, ஆட்டக்காரிக்கு 500 மாதிரி சிறுபான்மையினத்தின் பாதுகாவலன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு சிறைகளில் 36 இஸ்லாமிய சிறைவாசிகளை திமுக அடைத்து வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 2 பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்று திமுக போராடுது. சாத்தான் வேதவுதுன்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. நீங்கள் ஒரு மிகச்சிறந்த நெறியாளர், உங்ககிட்ட கேட்குறேன், என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வீர வணக்கம், ஒரு புகழஞ்சலி, ஒரு கண்ணீர் வணக்கம் செலுத்தியதாக செய்தி நீங்கள் படிச்சீங்கன்னா இருந்தார். உலகத்தில் இப்படி ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஃபாஸ்ட் இந்த வேல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஃபாஸ்டஸ்ட் ஃபாஸ்ட். 18% திமுக காங்கிரசுக்கு போகுதுன்னு வச்சுக்கோம், பாக்கி 88% இந்துக்களை பத்தி அவர் சொல்லவே இல்லையே. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சாத்தானின் பிள்ளைகள் சொல்லணுமா? இங்க வார வாரமே ஜெபிக்கிறீங்க, இங்க வழிபடுறீங்க, ஆனா அப்படியெல்லாம் ஜெபித்து விட்டு வழிபட்டு விட்டு இதை எவன் செய்கிறானோ அவன் பக்கம் நிக்கிறீங்கன்னா அப்ப நேர் எதிரா இருக்குல்ல. வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மளுடன் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரும் பேச்சாளருமான திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். அவரிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சாத்தானின் பிள்ளைகள் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சீமான் அவர்கள் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தணும் முதல்ல? இல்லை, ஒரு பேச்சுடைய இன்டென்ஷனை நீங்கள் பார்க்கணும், ஒரு கண்டென்ட்னா அந்த கண்டனுடைய நோக்கம் என்ன அப்படி தான் பார்க்கணும். மணிப்பூரில் நடக்கிற கலவரத்திற்கு நாம் எதற்காக போராடணும்? ஏன்னா மணிப்பூர் ஒரு தேசியனம், நாம் ஒரு தேசியனம், அந்த தேசியத்துக்காக குரல் கொடுக்குறோம். இதனால் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக நிற்பதுனாலே இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னுக்காக நம்ம போராடலை. கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அவர்கள் தேவனினுடைய குழந்தைகள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் அவர்கள் வந்து சாத்தானின் குழந்தைகளாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறார். இதே வாசகத்தை வேறொரு வடிவத்தில் குரான் சொல்லுது, குரான் 43:36. அதில் யார் ஒருவன் நபிகளுடைய, இறை தூதுவருடைய, இறைவனுடைய சொல்லுக்கு மாறாக செயல்படுகிறாரோ அவருக்கு நாம் ஒரு சாத்தானை அனுப்பி வைக்கிறோம், அந்த சாத்தான் அவருக்கு நண்பராக மாறிவிடுகிறார். யார் இறைவனுடைய செயலுக்கு, சொல்லுக்கு நேர் எதிராக செயல்படுகிறாரோ அவர் சாத்தானை நண்பனாக மாறிவிடுகிறார் அப்படின்னு சொல்லுது. நண்பனுங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் குழந்தைன்ட்டார். இது குரான் சொல்லுது. யார் சாத்தான் முதல்ல? அது இஸ்லாத்தில் வந்து சைத்தான், இங்கே கிறிஸ்தவத்தில் சாத்தான். எவன் சாத்தான், எவன் சைத்தானா? இஸ்லாம், யூத, கிறிஸ்தவ மதங்களில் எவன் தீய உருவம் கொண்டவனோ, எவன் தீயவனோ, எவன் திருக்குவளை தீய சக்தியோ, அவன் தான் வந்து அது சீமா அம்மா சொன்னாங்கல்ல, திருக்குவளை தீய சக்தி, அதான் தீய சக்தியோ, அவர் வந்து சைத்தான், அவர் சாத்தான். அந்த சைத்தானுக்கு, அந்த சாத்தானுக்கு, அந்த தீய சக்திக்கு உடனிருந்து ஓட்டு போட்டு அவர்களை வந்து ரம்சானுக்கும் பக்ரீத்துக்கும் குல்லா போட்டு கூழ் கொடுக்க வைத்தவர்கள் சைத்தானுடைய குழந்தைகளா இல்லையா? அதைத்தான் திமுகவுக்கு வாக்களித்தால் சாத்தானின் பிள்ளைகள். ஆமா ஆமா, திமுக ஓட்டு போடுற எல்லாருமே சைத்தானுடைய குழந்தைகளை தான் நாங்கள் பாக்குறோம். நீங்க அதை சொல்லலையே. இப்போ சீமான் அவர்கள் பேசும்போது
கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களை மென்ஷன் பண்ணுறாரு. இப்போ 18% திமுக காங்கிரஸுக்கு போகுதுன்னு வச்சுக்குவோம், பாக்கி 88% இந்துக்களை பற்றி அவர் சொல்லவே இல்லையே. இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சாத்தானின் பிள்ளைகள் வேற சொல்லணுமா? வெற்றி தோல்வி யார் தீர்மானிக்கிறார்? நீங்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமிய இந்துக்களுக்குன்னு தனி சட்டம்லாம் ஒன்றும் இல்லை, இது நெறிமுறையோ வழிமுறையோ இல்லை. ஆனால் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தேவாலயங்க போகிறீங்க, தேவாலயத்தில் போய் நல்லது நடக்கும்னு நீங்கள் வேண்டுறீங்க. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு மனதளவில் விபச்சாரம் செய்தாயிற்று என்று பைபிள் சொல்லுது. அப்போ ஒரு பெண்ணை கூட தவறாக நினைக்கக்கூடாது என்று போதிக்கிற ஒரு மார்க்கம். இந்த மார்க்கம் வந்து நீங்கள் எது உங்களுக்கு ஹராம் ஹராம சொல்லுது? நீங்கள் வந்து வட்டிக்கு கொடுப்பது ஹராம், வட்டிக்கு வாங்குவது ஹராம், மலைகளை உடைப்பது ஹராம், ஆற்றுமலை அள்ளுவது ஹராம், ஒரு பெண்ணை தவறாக வழிநடத்துவது ஹராம். அப்போ இது அப்படி அதெல்லாம் ஹராம்னு சொல்கிறான். நீ இது ஹராம்னு சொல்லுது, இது தவறுனு சொல்லுது. இந்த ரெண்டு மதத்திலையும் வார வாரம் நீங்கள் வெள்ளிக்கிழமை போகிறீங்க, அவர் ஞாயிற்றுக்கிழமை போகிறாரு. ஒரு தொழுகைகள் இருக்குது, ஒரு கடமைகள் இருக்குது, ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குது, ஒரு ஒழுக்கம் இருக்குது. உலகத்தின் ஆகச்சிறந்த மார்க்கங்கள் ரெண்டு. இந்து மதத்தில் நெறிமுறைகள் இல்லை, இங்கே நெறிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வார வாரமே ஜெபிக்கிறீங்க, இங்கே வழிபடுறீங்க, ஆனால் அப்படியெல்லாம் ஜெபித்து விட்டு வழிபட்டு விட்டு இதை எவன் செய்கிறானோ அவன் பக்கம் நிற்கிறீங்கன்னா அப்போ நேர் எதிராக இருக்குல்ல? நீங்கள் இறைமொழிக்கு எதிராக செய்கிறீங்க, நீங்கள் தேவமொழிக்கு எதிராக செய்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் தேவனுடைய வாரிசாக இருக்க முடியும்? எல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அயோக்கியத்தனங்களுக்கு யார் காரணம்? திமுக. அப்போ அந்த திமுக நீங்கள் 18 மொத்தமாக நீங்கள் வாக்களிப்பீங்கன்னா ஒரு வருத்தம் வருது, ஒரு வேதனை வருது, ஒரு கோபம் வருது. நாங்கள் தொடர்ச்சியாக உங்கள்கிட்ட போதிக்கிறோம், எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தெரியும். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற வாக்குகளாக கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகள் இருக்குது. மொத்தமாக கொண்டு போய் நீங்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அறுவடை செய்வீர்கள் என்றால் நீங்கள் அவர் செய்த தவறுக்கு துணை போறீங்கல்ல? வாக்கரசியல்ல வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வாக்கரசியல்ல சகஜமான ஒரு விஷயம். ஒவ்வொரு தேர்தல் முடியும் போதும் மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தான் தோல்வியடைந்தவர்கள் சொல்லுவாங்க. இப்போ சீமான் அவர்கள் வந்து இல்லை, எனக்கு வாக்களிக்காதவங்க, என்னை வந்து காயப்படுத்துறவங்க, அவங்கெல்லாம் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றது சரியான அணுகுமுறையா? எனக்கு வாக்களிக்காதவங்க இல்லை, அதுக்கு ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு. அந்த அந்த பேச்சு குறித்த விளக்கம் கொடுக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பில் அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் பேசியது வந்து சிறுபான்மையினரை காயப்படுத்தியிருக்கே அப்படின்னு கேட்கும்போது, காயப்படுத்தியிருந்தா என்ன, எத்தனை முறை காயப்படுத்திருப்பாங்க, எங்களுக்கு ஓட்டு போடல, எங்களுக்கு எங்களை காயப்படுத்திருக்காங்கல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஒருவேளை விரக்தியில் இருக்காரோ? விரக்தி கிடையாது, மக்கள் மீது நமக்கு எந்த விரக்தி கிடையாது. இந்த மக்களுக்கு மக்கள் மொழியில் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ அவங்க மொழியில் அவங்ககிட்ட பேசுறது அவங்களுக்கு புரியும். இப்போ எத்தனையோ கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தொடர்ச்சியாக வந்து இணையதளங்களில் சமூக வலைதளங்களில் எழுதிக்கிட்டு இருக்காங்க, சீமானவர்கள் சொன்னது 100% சரிதான். சீமானவர்கள் யாரே சொல்றாரு? எல்லா தவறும் தெரிந்து கொண்டு, இப்போ தெரியாத இஸ்லாமியர், தெரியாத கிறிஸ்தவருக்கு பிரச்சனை இல்லை, இது என்ன நடக்குன்னு தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. ஓட்டு மட்டும் போடுறது வேலையாக இருப்பாங்க. இப்போ இஸ்லாமிய பெண்கள் இருப்பாங்க, இஸ்லாமிய ஆண்கள் இருப்பாங்க, கிறிஸ்தவ பெண்கள் இருப்பாங்க, அவங்க வேலை ஓட்டு போட்டு முடிச்சிருவாங்க. பெரிய இந்த பொலிட்டிக்கலாக இன்டெப்த்தாக அரசியலுக்கு போக மாட்டாங்க. ஆனால் எல்லா தவறுகளுக்கும் உடந்தையாக இருக்கக்கூடிய இந்த ஊழலுக்கு, இந்த லஞ்சத்துக்கு, இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு, இந்த கனிம வள காடு வள வேட்டைகளுக்கு, இந்த மக்களை வந்து ஏமாற்றுகிற இந்த அரசியலுக்கு துணை போகிறாங்கல்ல? எலெக்ஷன் நெருங்க நெருங்க வந்து பாரதிய ஜனதா இந்துக்கள் வாக்குகள் ஒருங்கிணைப்பில் ஈடுபடும், ஒரு 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 காஸ்ட் போலரைசேஷன், ஒரு ஹிந்து ஓட் போலரைசேஷன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவக்கூடிய வேளையில் இவர் வந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களை பற்றி இப்படி ஒரு கருத்து சொல்வது பிஜேபி பி டீம் அப்படிங்கிற வார்த்தைக்கு கூட வலு சேர்ப்பதாயிடாதா? நம்ம திமுக அதிமுக கூட வந்து இந்த மண்ணுக்கு தான் எதிரின்னு சொல்கிறோம், ஆனால் பாஜக மனித குலத்தின் எதிரின்னுங்கிற வார்த்தை முன் வைக்கிறோம். ஆனால் அந்த நாம் தமிழ் கட்சியாக நினைச்சி மாணவி வந்து பாஜக பிடிஎம் என்ற வார்த்தையை சொல்வதெல்லாம் அது வேடிக்கை. அதே பாஜகவோ அமித்ஷாவோ மோடியோ அண்ணாமலையோ சொல்லாத விஷயத்தை இவர் சொல்லிட்டாருன்னா அந்த மக்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் தவறான வழியில் செல்லாதீர்கள், நீங்கள் தேவ மொழிக்கு எதிராக செல்லாதீர்கள், பைபிளுக்கு எதிராக குரானுக்கு எதிராக செல்லாதீர்கள் என்று சொல்ல வேண்டிய தேவை அந்த மக்களை நேசிக்கூடிய நாம தான் சொல்ல முடியும். அவன் சொல்வது வந்து உள்நோக்கத்தோடு அவர்கள் வந்து இது வேற்று மதம் இறக்குமதி செய்யப்பட்ட மரம் என்றால் நல்லது சொல்றது சாத்தானின் பிள்ளைகளே சொல்லியா சொல்லுவாங்க. ஆமா, நீ தப்பான வழியில போறனா என்ன பைத்தியக்காரா, இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறீ அப்படின்னா அவன் பைத்தியக்காரனா இருக்கக்கூடாதுங்கிறதா சொல்றதான். இப்போ நீங்கள் வந்து என்னை அடிக்கிறீங்க, இல்லை லூஸ் மாதிரி அடிச்சிட்ட அப்படின்னா நீ லூஸுன்னு சொல்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக சில வார்த்தைகள் வந்து சொல்வது எந்த தவறும் கிடையாது. இப்போ நீ நெறிமுறைப்படுத்துவது தானே போகிறது, தவறு செய்கிறான் எதுக்கு ஜெயிலில் தூக்கி போடுறாங்க? எங்க தவறு செஞ்சுட்டான் அதுக்கு ஜெயிலில் பிடிச்சி எதுக்கு போடுறீங்க? அவனை வந்து தடவி கொடுத்து அனுப்ப வேண்டியதுன்னு சொல்லுவீங்களா? கொலை பண்ணிட்டான், தப்பு செஞ்சுட்டான், ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டான், திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அப்போ திருந்துவதற்கு சிறை தேவைப்படுகிறது. இந்த மக்களை பண்படுத்த வேண்டியது, இந்த மக்களை அரசியல்படுத்த வேண்டியது, இந்த மக்களுக்கு வந்து இந்த திமுக அதிமுகவுடைய துரோகங்களை காங்கிரஸுடைய துரோகங்களை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் நிச்சயமான அவருடைய மகனாக எங்க தமிழ்நாட்டிலேயே சிஏஏ என்பிஆர் என்ஆர்சிக்காக பேசி தேசிய பாதுகாப்பு சட்டம் வாங்கிய ஒரே ஒரு தலைவர் சீமான் தான். அவர் இஸ்லாமியருக்கு எதிராக பேசுவாரா? தமிழ்நாடு முழுக்க இந்த எண்ணெயை ரெய்டு நடந்தபோது ஈவன் ஸ்டாலின் உட்பட எல்லா தலைவரும் அமைதி காத்தார்கள். எண்ணெயவுக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசுகிற ஒரே ஒரு தலைவர் சீமான் தான். அவர் இஸ்லாமியருக்கு எதிரானவரா? இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்ட பொழுது
திமுக மௌனம் காத்தது. அந்த தடை ஜனநாயக துரோகம், ஜனநாயகத்துக்கு எதிரானது, இந்தியாவுடைய பன்முகத்தன்மை கேள்விக்கு கேள்விக்குறிக்காகுது அப்படிங்கிற கேள்வி எழுப்பியது அண்ணன் சீமான் தான். அவர் தான் வந்து இஸ்லாமியருக்கு எதிரானவரா சிரியாவில் கலவரம் நடந்த பொழுது, ஆப்கானிஸ்தான் பிரச்சனை நடந்த பொழுது, உலகம் முழுமைக்கும் இஸ்லாமியர் தாக்கப்பட்ட பொழுது முதல் குரலாக இதே வள்ளுவர் கூட்டத்தில் கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்தியது அண்ணன் சீமான் தான். அவர் தான் இஸ்லாமியருக்கு எதிராக பேசுவாரா? அந்த மக்களை பண்படுத்தணும். பழனிபாபா என்ற ஒரு மனிதன் என்ன செஞ்சாரோ அதை அண்ணன் சீமான் செஞ்சிருக்காரு. நாங்கள் பேசியதை ஏற்கனவே பழனிபாபா பேசிட்டாரு. பழனிபாபா இஸ்லாத்திலிருந்து பேசினாலும் விமர்சிக்கப்படலை. இப்போ அண்ணன் சீமான் வந்து வெளியிருந்து பேசினாலும் விமர்சிக்கப்படுது. அவ்வளோதான். ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் நடையாக நடக்கிறோம், நானும் நடக்கிறேன், என் தம்பி அண்ணாமலையும் நடக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது என் தம்பி நானும் நடக்கிறேன், என் தம்பி அண்ணாமலையும் நடக்கிறாரு அப்படின்னு அண்ணாமலையை அஃபிலியேட் பண்ணுறாரு அப்படின்னா கூட்டணியில் எதுவும் இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. இல்லை தம்பிங்க, இப்போ இங்கிலீஷ் ஸ்டாலின் பெரியப்பா தான், எங்கள் அப்பாவுக்கு மூத்தவர் தான் பெரியப்பா தான். அப்படி அது உறவு முறையோட இப்போ நீங்கள் எனக்கு உன் வயதுக்கு மூத்தா அண்ணன் இல்லைன்னா தம்பி, அது உறவு முறை வேறு இது வேறு. அது அண்ணாமலை தம்பின்னு சொன்னனால வந்து பாஜக கூட்டணியில் நிறையா நடக்கிறாரு அண்ணாமலை. அதே அண்ணாமலைகிட்ட அண்ணன் சீமான் கேட்குறாரு, நீங்கள் வந்து செந்தில் பாலாஜியுடைய ஊழலுக்கு எதிராக போராடுற நீங்கள், பொன்முனியுடைய ஊழலை வெளிக்கொண்டு வர நீங்கள், 30,000 crore கொண்டு வர நீங்கள், டிஎம்கே ஃபைல் 1, ஃபைல் 2 என்று காணொலியில் வெளியிடுற நீங்கள், ஏன் தங்கமணி வேலுமணி விஜயபாஸ்கருடைய ரெய்டுகளுக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக பேசலை என்கிற வாதத்தை தமிழ்நாட்டிலேயே முதன் முதலாக கேட்பது வந்து அண்ணன் சீமான் தான். தொடர்ச்சியாக இருக்கிறாரு. அப்போ அதிமுக செய்தெல்லாம் ஊழல் இல்லையா? ஜெயலலிதா எந்த காரணத்துக்காக ஜெயிலுக்கு போனாங்க? அந்த ஊழல் கட்சியோட கூட்டணி வச்சுருந்தீங்க, சரி நடையாக நடக்கிறீங்க, நடந்து எங்கே போவீங்க? எடப்பாடி பழனிசாமி வீட்டு தான் போவீங்க. அதே மணிப்பூர் கூட்டத்தில் பேசியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு ஊழல் பேர் வழி, 10,000 crore மேலே இந்த சாலை போட்டதிலே ஊழல் நடந்ததுக்காக குற்றச்சாட்டு இருக்கிறது. 3.5 வருஷம் தான் ஆண்டாரு, ஆனால் 30 வருஷம் திமுக செஞ்ச ஊழல்கள்ல இவர் செஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஊழல்கள் நடந்திருக்கிறது. குட்கா முறைகள்லாம் நீங்கள் முழுமையா பேச ஆரம்பிச்சா முக்கால் மணி நேரம் பேசலாம். அவ்வளவு முறைகேடு குட்காவில் நடந்திருக்கிறது. ஆனால் விஜயபாஸ்கர் நீங்க சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒட்டுமொத்தமான புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமான கல்குவாரிகள் இருக்குது, ஒட்டுமொத்தமாக அது விஜயபாஸ்கர் இருக்கு. நீங்க வந்து கனிம வளத்தை காப்பாற்றணும், மலைகளை உடைச்சா தப்புன்னு சொல்லி பேசுற அண்ணாமலை, அப்படியே போங்க விராலிமலைக்கு போங்க, அங்கே வெறும் விராலி தான் இருக்கும், மழை இருக்காது. நார்த்தமலைக்கு போங்க, வெறும் நார்த்த மட்டும் தான் இருக்கும், மழை இருக்காது. எல்லாத்தையும் மலையை கூட உடைச்சது விஜயபாஸ்கர். அப்போ அவரோடு இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி ஊழலை ஒழிப்பீங்க, எப்படி நல்லதை செய்வீங்க அப்படிங்கிற கேள்வியை அண்ணன் சீமானு எழுப்புறாங்க. உறவு முறையில் தம்பின்னு சொல்லிருக்கலாம், நீங்கள் நடையாக நடந்தாலும் ஒன்றாவது பொருளில் நடந்தால் கொழுப்பு குறையும், சுகர் குறையும், வேற ஒன்றும் குறையாது அப்படின்னு நம்ம கூற்று. அப்போது பாரதிய ஜனதாவின் பி டீம் நாம் தமிழர் அப்படிங்கிறது சீமானின் இந்த பேச்சு காட்டுதுன்னு பல பேர் சமூக வலைதளங்கள்லேயே பாரதிய ஜனதா கட்சியுடைய பி டீமா ஏ டீமாங்கிறது நாடாளுமன்ற தேர்தல் தெரியும்ல. நாடாளுமன்ற தேர்தலில் யார் இந்த பாரதிய ஜனதா கட்சியை வந்து தமிழ்நாட்டில் முற்று முழுவதாக அழிப்பதற்கு களமாட போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரிய தான் போகுது. எங்கள் கருப்பு கூடைய மோடிக்கு பிடிக்காதுன்னு வெள்ளைக்கூட பிடிக்கிற ஸ்டாலின் வந்து பாஜகவுக்கு எதிர்க்கிறவர், மோடியை எதிர்த்து தொடர்ச்சியாக வந்து எடுக்கட்சியாக இருக்கும்போது கோபாக்கு மோடின்னு சொல்லிட்டு இப்போ வெல்கம் மோடின்னு சொல்கிற திமுக உங்களுக்கு பாஜகவோட எதிரணி. நாங்கள் தொடர்ச்சியாக பாஜகவை செய்கிற அத்தனை அயோக்கியத்தனங்களையும், குறிப்பாக சாகர்மாலா, பாரத் மாலா, இந்த 8 வழிச்சாலை, பரந்தூர் விமான நிலையம், கனிமவள வேட்டை, எல்லாவற்றையும் பாஜகவுடைய திட்டங்களை எதிர்க்கிறோம். பாஜக கொண்டு வர சட்டங்களை எதிர்க்கிறோம். வேளாண்மை சட்டத்தை தொடங்கி எல்லா சட்டங்களும் எதிர்க்கிறோம். கருத்தியல் ரீதியாக, தத்துவ ரீதியாக, தர்க்க ரீதியாக பிஜேபியை களத்தை எதிர்க்கிறோம். எங்களை பி டீம்னா இது வேற, இந்த அதாவது கிறிஸ்தவர் இஸ்லாமியரை பண்படுத்த வேண்டிய கடமை. அதுக்காக நாங்கள் பிஜேபியை உள்ள விட்டுறோம்னு சொல்லி ஒருபோதும் கனவு காணக்கூடாது. ஒரு தரப்பினர் வந்து நான் பேசினதை வந்து வெட்டி பரப்புறாங்க, ஒரு 20 செகண்ட் மட்டும் பரப்புறாங்க அப்படின்னு சீமான் அவர்களே சொல்றாரு. யார் அது? வெளிப்பு டிஎம்கேவோட ஐடி நான் வேற யார் பரப்புவா? இப்போ அவங்களுக்கு இந்த செந்தில் பாலாஜியோடைய ரைடு, பொன்முடியோடைய ரெய்டு, தொடர்ச்சியான திமுக மீதான விமர்சனங்கள், இந்த ஈடுல்ல ஆட்சி 2 ஆண்டே சாட்சின்னு சொல்கிறாங்க, அது 2 ஆட்சி, அதுக்கு 2 அமைச்சர்களே சாட்சின்னு சொல்லி உலகம் முழுக்க தெரிஞ்சிருச்சு. அப்போ அதெல்லாம் அந்த அயோக்கியத்தனங்களெல்லாம் மறைப்பதற்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுகிறது. சொல்லிப்பா அந்த மணிப்பூர் கலவரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுப்பதற்கு ஏதாவது தகுதி, ஒரு தராதனம் ஏதாவது இருக்கா? நான் வெளிப்படையாக கேட்குறேன். மணிப்பூர் கலவரத்தில் 2 பெண்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் என்று, ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 2 பேர் வீடியோ தான் வந்துச்சு. இந்த 2 பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்று திமுக போராடுது. சாத்தான் வேதவதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. ஒட்டுமொத்த இன்னைக்கு கூட வந்து மணிப்பூர் முதலமைச்சருக்கு கடிதம் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. இதுதான், இதே கடிதத்தை தான் அன்னைக்கு சோனியா காந்தி இருக்கும்போது, மன்மோகன் சிங் இருக்கும்போது, ஈழத்தில் பிரச்சனை நடந்தபோது கலைஞர் கருணாநிதி எழுதிட்டு இருந்தார். அப்போதான் அண்ணன் சீமான் சொன்னார், அந்த கடிதம் எழுதுற பெட்டி எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நாங்கள் தூக்கிட்டு வரோம்னு. இன்னைக்கு ஒட்டை நொடியில் மெயில் அனுப்பலாம், கூப்பிட்டு பேசலாம். அது என்ன கடிதம்? கடிதமே ஒளிஞ்சு போச்சு. இல்லை போஸ்ட் ஆஃபீஸை நஷ்டத்தை போயிட்டு இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ் முழுக்க வந்து இப்போ பேங்க் மாதிரி நான் செயல்பட்டு இருக்காங்க. தந்தியே க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. இவர் கடிதம் எழுதுறாராம். எங்கள் ஐயா அண்ணன் சொன்னார், மனிதா குடியில் மேலே வந்து கலைஞர் கருணாநிதி இல்லை, கடித கருணாநிதி அப்படின்னாரு. ஈழ பிரச்சனைக்கு, மீனவ பிரச்சனை கடிதம் தான் எழுதுவார். ஈழத்தில் போர் நடந்த பொழுது ஆயிரக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார்கள். மணிப்பூர் பெண்கள் கத்துனா உங்களுக்கு புரியாது, எனக்கு புரியாது. அது வேறு மொழி, திபெத்திய மொழி, எனக்கு புரியாது. ஆனால் ஈழத்தில் இசைப்பிரியா கத்தியது எனக்கு தெரியும்.
இத்தனை தமிழர்கள், 6 கோடி தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருந்தோம், இத்தனை அண்ணன்மார்கள், இத்தனை தம்பிமார்கள், இத்தனை சகோதரர்கள் இருந்தோம், என்னை ஒருத்தர் நிர்வாணமாக கூட்டு போறானே, எவனும் என் நிர்வாணத்தை மறைக்க வரலன்னு சொல்லி அவர் துடிச்சிருப்பான்ல. அந்த நொடியில் ஒரு வெள்ளை வேட்டியை எவனோ ஒருத்தங்க ஒரு ஒரு சகோதரன் கலட்டி கொடுத்துருக்கான், அவன் நிர்வாணமாக போயிட்டு தன் சகோதரி நிர்வாணத்தை மறைக்க பார்த்துருக்கிறான், அதையும் தூக்கி சிங்கனம் தூர வீசுறான், நிர்வாணமாக புதைச்சான். அப்போ எங்கே போனீங்க நீங்கள்? இதே திமுக, இதே கர்நாடகம், மணிப்பூருக்கு பேசுகிற நீங்கள், மணிப்பூருடைய கிறிஸ்தவர்களுக்கு, மணிப்பூருடைய குக்கிகளுக்கு பேசுகிற நீங்கள், இதே இசைப்பிரியாக்காக போராடிய, இதே பாலச்சந்தருக்காக போராடிய, இதே ஈழத்து மக்களுக்காக போராடிய அண்ணன் சீமானையும் அமீரியும் ஏன் கைது பண்ணீங்க? முத்துக்குமார் சட்டபோது இதுக்கு காதல் தோல்வின்னு சொன்னீங்க. இதே தமிழ்நாட்டில் போராடிய மாணவர்களை, தமிழ்நாட்டில் போராடிய வழக்கறிஞர்களை, தமிழ்நாட்டு மக்களை சிறைப்படுத்தினீங்க. எல்லாத்தையும் கொடுமையாக மக்கள் போராடி கூடாது, பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டார் கருணாநிதி. சாபர் சீட்டுங்கிற ஒரு உளவுத்துறை அதிகாரியை வச்சு இங்கிருந்து கொண்டு வர ரத்த பாக்கெட் போடுங்க, பிளட் பாக்கெட்ஸ், அதை எடுத்து போட்டு பூட்ஸ் காலில் வச்சு மிஸ்ச்சாங்க. ராமேஸ்வரத்து வழியாக கொண்டு போட மாத்திரைகளை உடைச்சாங்க, மருந்தை உடைச்சாங்க. ஒரு பக்கத்து நாடு 1.5 லட்சம் பேர் துடிக்க துடிக்க செத்து போன காரணம் இந்த திமுகவும் இந்த காங்கிரஸும். உங்களுக்கெல்லாம் மனிதர்களை பற்றி பேச அக்கறை இருக்கா, தகுதி இருக்கா? உன் வீட்டு பிள்ளைகளுக்கு எதாவது சொல்லல, உன் வீட்டு பிள்ளைக்கு வந்து பழுது வாங்கி கொடுக்க வைக்கல ஆட்டக்காரிக்கு 500 ரூபாங்கிற மாதிரி. தமிழுக்காக போராடுகிற திமுக, இனத்துக்காக போராடுகிற திமுக, என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த நெறியாளர் உங்கள்கிட்ட கேட்குறேன், என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வீர வணக்கம், ஒரு புகழஞ்சலி, ஒரு கண்ணீர் வணக்கம் செலுத்தியதாக செய்தி நீங்கள் படிச்சீங்க? இருந்தார் உலகத்தில் இப்படி ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஃபாஸ்ட் இந்த வேல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஃபாஸ்டஸ்ட் ஃபாஸ்ட். காலையில் 6 மணிக்கு ஐர மீன் குழம்பு சாப்பிட்டு வந்து மதியம் 11:30 மணிக்கு வீட்டுக்கு வஞ்சிர மீன் சாப்பிட போகிறது வந்து உண்ணாவிரதமா? இவர் உண்ணாவிரதம் என்று சொல்லிவிட்டு போன பிறகு உண்ணாவிரதத்தில் போர் நின்று விட்டு தான் அறிவிச்சார். பிரணாம முகர்ச்சி சொல்லிவிட்டார், போர் நின்று விட்டதுன்னு சொன்னதுக்கப்புறம் பதுங்கு குழியில் பதுங்கியிருந்த 15,000 தமிழர்கள் தலைவர் சொல்லிவிட்டார், தமிழ்ல தலைவர் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்த அத்தனை பேர் தலையிலும் குண்டை போட்டு கொண்டது சிங்கள இராணுவம். அது கருணாநிதி என்ன சொன்னார், மலை விட்டால் தூவானம் விடாதுன்னார். இப்படி நீங்கள் உண்ணாவிரதம் இருந்து போர் நின்றுச்சுன்னு சொன்னீங்க, இப்படி உங்கள் பேச்சை கேட்டு பதுங்குழியிலிருந்து வெளியே வந்த தமிழர்கள் வந்து வெளியே வந்து செத்து விட்டாங்க, மலை விட்டாலும் தூவானம் விடாது, வேற என்ன செய்யறதுன்னு கேட்டதுக்கு, வாங்க எல்லாரும் காஃபி சாப்பிடலாம், இந்த வார்த்தை அப்படியே சத்தியமாக இருக்குது, வாங்க எல்லோரும் காஃபி சாப்பிடணும். பத்திரிக்கையாளரை பார்த்து சொல்கிறார், சிரிச்சுக்கிட்டீங்க, யாராலும் சொல்ல முடியுமா? ஈவி இறக்கம் உள்ள ஒருத்தர் சொல்ல முடியுமா? அப்போ பதவிக்காக பணத்துக்காக 2G ஸ்பெக்ட்ரம் தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்கிறது, மகளை காப்பாற்றணும், மகளுக்கு பிடித்தவர்களை காப்பாற்றணும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அதை சகித்து கொண்டிருந்தார் கருணாநிதி. அப்போ அந்த கட்சியெல்லாம் மணிப்பூருக்கு போராடலாமா? நீங்கள் எங்களை விமர்சிக்கலாமா? நாங்கள் எல்லாருக்கும் குரல் கொடுக்குறோம். தேசிய இனத்தின் விடுதலை என்பது வெறும் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை மட்டுமல்ல, கேரளாவில் வாழ்கிற மலையாளிகளுக்கு, கர்நாடகர்கள் கன்னட மக்களுக்கு, அங்கே வாழ்கிற லிங்காத்துகளுக்கு, இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு மக்களுக்கு, மணிப்பூரில் வாழக்கூடிய குக்கி மக்கள், நாளைக்கு மொய்த்திகளுக்கு பிரச்சனைனாலும் நாங்கள் நிற்போம். யாருக்கு பிரச்சனைனாலும் முதல் குரல் எங்கள் குரலாக ஒழித்திருக்கிறது. எங்கள் வருத்தம் என்பது இப்படிப்பட்ட கட்சிகளுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக துணை நிற்கிறீங்களே அப்படிங்கிறதா வருத்தம். இல்லை, நீங்கள் துணை நிற்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க, ஆனால் இது போல் 1-2 வார்த்தைகள் வந்து விழும்போது உங்களுடைய ஒட்டுமொத்த ஒர்க்குமே வந்து பின்னுக்கு தள்ளப்படுகிறது, அதை பற்றி நீங்கள் யோசிக்கலையா? சீமானவர்கள் பேசிய வார்த்தை என்பது அது அவர் ஆழ்ந்து சிந்தித்து உணர்ந்து பேசிய வார்த்தை, அவர் வந்து ஒரு சும்மா உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற தலைவர்லாம் இல்லை. ஏன்னா இந்த அப்படி பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும்னு கேட்குறாங்க சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் அதை பற்றி பதிவு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், நான் இப்போ தெளிவாக சொல்லுவேன், அவர் ஆழ்ந்து சிந்தித்து உணர்ந்து தான் ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்கிறார். எனக்கு 2009 முன்னாடி இருக்கிற சீமான் எப்படின்னு எனக்கு தெரியலை, இப்போதைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நம்ம பார்க்குற சீமான் அவர்கள் மிகச் சிறப்பாக தன் வார்த்தைகளை மிகப்பெரிய இம்பாக்டை உருவாக்கும், நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாத்தையும் அவர் உணர்ந்து தான் பேசியிருக்காரு. இதை ஏற்கனவே வந்து அண்ணன் சீமானவர்கள் ஒரு மேடையிலே பொது மேடையில் நான் பேச போகிறேன் தம்பி அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த அதெல்லாம் உணர்ந்து தான் அவங்க பேசுவாங்க. அப்போ அந்த வார்த்தைக்கு திரும்பி பெறதுனால அந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதுதான் அண்ணன் சீமானுடைய எண்ணமே. அந்த மக்கள் புரிய வேண்டும், தெளிவு பெற வேண்டும். தெளிவுபெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தமிழ் தேசிய கிறிஸ்தவ கூட்டமைப்பு உருவாகி இருக்கிறது, அவர்கள் மிகப்பெரிய தெளிவை அந்த மக்கள்கிட்ட உருவாக்குறாங்க. இஸ்லாம் சமூகத்தில் எத்தனையோ படித்தவர்கள், பண்பானவர்கள் இந்த திராவிடமும் இந்த காங்கிரஸும் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்பிய கூட்டம் உருவாகிருச்சு. அது திமுக மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்குது. இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் நாம் தமிழர்களை இணைவது பாஜகவுடைய பிடிஎம் இதுவல்ல, உண்மையான பிடிஎம் வந்து திமுக தான். நீங்கள் வந்து பொன்முடி செந்தி பாலாஜி வீட்டில் ரெய்டு போனவுடனே நேராக போய் நிர்மலா சீதாராமன் காலில் போய் உட்காந்துருக்காரு ஸ்டாலின் அப்படிங்கிற அளவுக்குலாம் எல்லாம் உணர்ந்து தான் இருக்காங்க. சட்டசபைகளை உட்காந்துக்கிட்டு இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை முத முதல்ல தமிழ்நாட்டில் பதிவு செய்தது கலைஞர் கருணாநிதி. அவர் கூட எப்படி இந்த இஸ்லாமிய சமூகம் நிற்கிறது என்ற கேள்வியை இன்னைக்கு அண்ணன் சீமான் கேட்டார். இதே 1996 பழனிபாபா கேட்டிருக்காரு. ஜெயலலிதா வந்து முதுகலை மிதிக்கிற எதிரி, கருணாநிதி நெஞ்சில் குத்துகிற துரோகி என்ற வார்த்தையை பதிவு செய்கிறாரு. அப்போ அந்த கருணாநிதியோடு அந்த திமுகவோடு எந்த அடிப்படையில் நீங்கள் போய் நிற்கிறீங்க? நாட் ஓன்லி திமுக, டிஎம்கே, காங்கிரஸ் ரெண்டுமே உங்ககிட்டே நான் கேட்குறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி இதுவரைக்கும் இஸ்லாமியர்கள் செய்த ஒரு நன்மை, அதிமுக கூட எடுத்துக்குவோம், அது திராவிட கட்சிகளும் காங்கிரஸும்
பிஜேபி செய்யாது. பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்குன்னு தனியா செஞ்சிருக்காங்களா அப்படிங்கறத தாண்டி ஒட்டுமொத்தமா மக்களுக்கான நலத்திட்டங்கள்னா எல்லாரும் தானே பயன்படுறாங்க. அப்ப எதுக்கு இஸ்லாமியருடைய பாதுகாவல்னு சொல்றீங்க? ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய பாதுகாவலும் சொல்லிட்டு போயிட வேண்டியது, சிறுபான்மையினத்தின் பாதுகாவலன்னு சொல்றீங்க. அப்ப அந்த சிறுபான்மையினத்தை காப்பதற்கு நீங்க என்ன பண்ணுறீங்க? சிறுபான்மையினத்தின் பாதுகாவலன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு சிறைகளில் 36 இஸ்லாமிய சிறைவாசிகளை திமுக அடைத்து வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளாக நான் நேரடியாக பாளையங்குண்டம் சிறையில், திருச்சி சிறையில், புழல் சிறையில், மூன்று சிறையில் நான் இருந்தவன் ஓராண்டு காலமாக. அப்போ அந்த மூன்று சிறையிலுமே அந்த இஸ்லாமிய சிறைவாசி சந்தித்தேன். மூன்று சிறையிலும் இருக்கிற இஸ்லாமிய சிறைவாசிகள் எவ்வளோ பெரிய துன்பத்தை அனுபவிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் வந்து கொலை செஞ்சு போகிறான்னா அவருக்கு ஒரு பரவல் உண்டு. பரவல் அப்படிங்கிறது ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 15 நாட்கள் 20 நாட்கள் கிடைக்கும் சிறை நன்னடத்தை விதியில். இது இஸ்லாமியர்களுக்கு பொருந்தாது. இதை கொண்டு வந்தது கருணாநிதி. இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் சர்ச்சை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சீமான் உணர்ந்து தான் பேசியிருக்கிறார், தெளிவாக பேசியிருக்கிறோம். அந்த மக்கள் உணர்ந்து கொள்வாங்க, காலம் எடுக்கும். ஏன்னா இப்போ எப்பவுமே பொய் வந்து வேகமாக ஓடும், உண்மை வந்து நொண்டும். பொய் வேகமாக ஓடும், ஒரு நாள் விழும். உண்மை நொண்டும், ஆனால் உண்மை தான் ஜெயிக்கும். மீனாட்சி